ரிவ்யூ ரிலீஸ் ஆகுது. பப்ளிக்கிட்டே நம்ம போய் பப்ளிக்கோட ரிவ்யூஸே கேட்கலாம். படம் எப்படி இருக்கு? செமையா இருக்கு படம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தனுஷ் தான் படமே, அவரெல்லாம் படம் கிடையாது. நல்லாதான் படம், சூப்பராக இருக்குது. பார்க்கல அத்தனை தடவை. வேற லெவல் இதை மட்டும் யாரும் திட்டு விஷயத்தில் மட்டும் பார்க்காதீங்க, ஏன்னா ஃபுல்லாகவே இருட்டு தான் எடுத்துருவாங்க. கேமரா அவன் பங்கம் வேற லெவலுக்கா. படம் நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்கு மேடம். படம் தனுஷ் வேற லெவல், படம் நல்லா இருக்கு. அம்மே சூப்பர், படம் சூப்பர், படம் சூப்பர்க்கா. வேற லெவல், அதெல்லாம் வேற லெவலுங்க. அவரோட ஆக்டிங்லாம் வந்து துல்லியமாக சொல்ல முடியாது, ஃபுல்லாகவே வந்து நேச்சுரல். ஒரு அப்பாவாக எப்படி நடிக்கணும், ஒரு ரியலாக எப்படி, ஒரு ஒரு யங்ஸ்டராக எப்படி நடிக்கணும், கிராமத்தாகவும் நடிப்பார், சிட்டி அளவும் நடிப்பார். மெத்தி இருக்கார் படத்தில், சூப்பர். நல்லா நினச்சிருக்கேன். எப்படி தேசிய வாங்கிட்டு வேறு எதுவுமே கிடையாதுக்கா. படம்னா இதுதான் படமே, இது வரையும் யாருமே நடிச்சது கிடையாது இவ்வளோ லோக்கலாக. என்ன இந்த மாதிரி நடித்தா ஃபஸ்ட்டு வந்து அப்படி எப்படி ஆடுவாங்க, அது தலைவங்கிட்ட இல்லை, அது என்றைக்குமே இருக்காது. இன்னமும் இதை எதிர்பார்க்குறோம். வட சென்னை விட சூப்பர், வட சென்னை விட இந்த படம் வந்து மினிமம் சூப்பர். இது 100 டேஸ் ஓடும், தேசிய விருது கண்டிப்பாக வாங்கணும்னு எங்களோட ஆசை. ரசிகர்களோட கண்டிப்பாக குத்துடணும், குடுக்கலாம் குடுக்க வச்சிருவோம். உண்மையாக குத்தே ஆகணும், அந்த அளவுக்கு வெறி தனமாக இருக்கிறோம். படம் எங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு கற்றுக்கிறாரு. படம் கண்டிப்பாக ஆஸ்கார் அவார்டு தான். மஞ்சு வாரியர் ஆக்டிங் அப்படியே நேச்சுரலா இருந்தது, வேற லெவல் ஆக்டிங். அது மட்டும் இல்லாம தீஜே கருணாஸ் பையன் நினைக்கிறேன், அந்த பையன் பேர் தெரியல, அவங்க எல்லாம் சூப்பர் ஆக்டிங். அந்த தீஜே ஃபர்ஸ்ட் ஸ்டாப்லயே போயிருவாரு, ஆனா அந்த அவர் வர ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல அவரு தான் மாசே. தனுஷை கூட ஃபுல் மாஸ் அவருக்கு தான் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக தான் தனுஷ் மாஸ் கொடுத்துருந்தாங்க. ஜீவ் பிரகாஷ் கலக்கிட்டார், வேறு லெவல் ஆக்டிங், வேறு லெவல் மியூசிக்கு. தேட்டர் எஃபெக்டோடு பார்த்தா மட்டும்தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் பாருங்கள், திருட்டி வயசில் ட்ரை பண்ணாதீங்க. ஃபேமிலியோடு பார்க்கலாம், நல்ல பிளட் சீன் அதிகமாக இருக்குது. பிளட்ஸு ஒரு பிளட் சீக்வன்ஸாக இருக்கும், ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஆனால் கருத்தான படம் இன்டர்வல் சீனுக்கே ஒர்த்து, இன்டர்வல் சீனுக்காக அவ்வளோ காசுனா கொடுத்து பார்க்கலாம். இன்டர்வல் சீன் வேறு லெவல், வேறு லெவல். தனுஷ் இந்த தடவை பிளாக் பஸ்டர் தான் கண்டிப்பாக. மாறுவாங்க அது பழைய காலத்துல உள்ளதெல்லாம் அப்படியே நேச்சுரலா இருந்துச்சு, ஒரு செட்டு போட்ட மாதிரி எதுவுமே தெரியல. படம் சூப்பரா இருக்கு, படம் செம்மையா இருக்கு. லெவல் சிஸ்டர், வேற லெவல், வேற லெவல் ஆக்டிங். தனுஷ்னா வேற லெவல் ஆக்டிங். வெக்கை நாவல் படிச்சிருக்கேன், அதுக்காக தான் வந்தேன். தனுஷ் ஃபேன் கிடையாது, வெக்கை நாவல் படிச்சுதான் வந்தேன். பட்
புக்கில் இருந்ததில் ஒரு பாதி 50% தான் இருந்தது. அதில் வந்து நிறைய டீட்டெயிலிங் மிஸ்ஸிங், சில கேரக்டராக ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். அதில் வந்து மெயினாக வந்து சிதம்பரோடைய அத்தையும் அண்ணன் கேரக்டரும் ரொம்ப வந்து ரீபாஸ் எடுப்பாங்க. இதில் வந்து மாமாவுக்கு ஜோடியே கிடையாது, பசுபதிக்கு வந்து இதில் ஜோடியே கிடையாது, வெறும் மாமா கேரக்டர் மட்டும்தான் இருக்குது. அதில் வந்து மாமா அத்தை கேரக்டர் வந்து ரொம்ப டீப்பாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அண்ணன் கேரக்டரும் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும், இதில் வந்து அப்படி கிடையாது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் வர இன்டர்வெல்லாம் வந்து படத்துக்காக கமர்ஷியலாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேர்த்தது. அதில் வந்து ஒரு கொலையை பண்ணிட்டு அந்த ஒரு எப்படி அந்த 8 நாள் வந்து எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க, 8 அத்தியாயம் 8 நாள் இருக்கும் படம் வந்து. இப்போ அதை அப்படியே மாற்றிட்டாங்க, கமர்ஷியலாக ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்டர்வல் தனியாக தனுஷுக்கு எங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து தனியாக வச்சு அவருக்கு ஏற்ற மாதிரி அப்படி கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ்லேயும் வந்து அந்த ஃபைட்டு அங்கே வந்து அப்படி இருக்காது, நெகட்டிவாக வந்து இது வந்து இப்படி வேறு மாதிரி முடியுது. ஆனால் அங்கே பட புக்கில் வந்து அப்படி முடியாது, புக்கில் வந்து வேறு மாதிரி முடியும். ஆனால் ஓகே, ஆனால் புக்கு படித்தவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். புக்கு படித்த அந்த டீட்டெயிலிங் அந்த ஃபீலிங் அது வராது, ஏன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த தேடல் தான். அவங்க வந்து அந்த எப்படி அந்த காட்டுக்குள்ளே வந்து எப்படி தப்பிச்சு போகிறாங்க, ஒவ்வொரு நாளும் வந்து எப்படி அவங்க கடத்துகிறாங்க, அந்த 8 நாளும் வந்து சாப்பாடு எல்லாமே எப்படி கடத்துகிறாங்க அப்படின் தான் இருக்கும். பட் இங்கே வந்து தனுஷ் அப்படின்றதுனால மெயினாக அப்பா கேரக்டரை விட அங்கே பையன் கேரக்டர் தான் ஃபுல் நரேஷனும் வந்து சிதம்பரம் கேரக்டர் தான் இருக்கும். இங்கே வந்து அந்த சின்ன பையன் கேரக்டருக்கு அப்படி கிடையாது. ஸோ ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம்.